வெல்கம் டு மேகம் சேனல் இந்த வீடியோவில் ஹூண்டாய் கம்பெனியில் சாண்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய எடிஷன் அறிமுகம் பண்ணியிருக்காங்க இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மேகங்களாக எப்பொழுதும் உங்களுடன் மேகம் சேனல் ஹூண்டாய் மோட்டார்ஸில் இந்தியா நிறுவனம் தனது சாண்ட்ரோ காரோட புதிய வேரியண்ட்டை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க ஆனிவர்சரி எடிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த எடிசனை புதிய சாண்ட்ரோ மேனுவல் வேரியன்ட் வந்து துவக்க விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்து புள்ளி பன்னிரெண்டு லட்சத்துல இருந்து எக்ஸ் ஷோரூம் விலையில வந்து கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக் விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்து புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் எக்ஸோ விலையில் விலையில வந்து கொடுக்குறாங்க சாண்ட்ரோ ஆனிவர்சரி எடிசன் ஹேட்ச்பேக் மாடலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டை தழுவி உருவாக்கப்பட்டிருக்கு புதிய வேரியன்ட் உட்புறம் மற்றும் வெளிப்புறங்கள்ல வந்து காஸ்மெட்டிக் மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டிருக்காங்க அதன்படி உட்புறத்துல முழுக்க முழுக்க வந்து கருப்பு நிற இன்டரியர் மற்றும் புழு நிற ட்ரீம் வந்து கொடுத்துருக்காங்க வெளிப்புறத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாக் அவுடோர்டு ஹேண்டில்கள் ஓஆர்விஎம் ரூப் டெய்ல் வீல் கவர்களில் வந்து வந்து கன்வென்டல் கிரேபினிஷ் செய்யப்பட்டிருக்காங்க இதோட வந்து பூட்லிட் பாடி சைடு மோல்டிங் கொடுத்துருக்காங்க மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரோம் ஆக்சிடென்ட்களும் பூட்லிட் பகுதியில் ஆனிவர்சரி எடிசன் பேட்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க புதிய சாண்ட்ரோ ஆனிவர்சரி எடிசன் மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா போலார் ஒயிட் மற்றும் அக்வாடில் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வித கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க இதோடைய ஃபேரிக் சீட்டு வடிவமைப்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா புதிதாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாற்றங்களை தவிர காரோட மெக்கானிக்கல் சைட்ல வந்து எந்த வித ஒரு மாற்றமுமே செய்யல அந்த வகையில இந்த புதிய சாண்ட்ரோ கார்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஒன் லிட்டர்ல ஃபோர் சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து அறுபத்தி நான்கு தொண்ணூற்றி பி பவர் டார்க் ஒன்பது வந்து கொடுக்குது இதோட ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கீர் ஃபைவ் ஸ்பீடு ஏஎம்டி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்திருக்காங்க பதினேழு புள்ளி அறுபத்தி நான்கு சென்டிமீட்டர் டச் ஸ்கிரீன் ஏவி சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ புல்டூத் கண்ட்ரோல் வந்து கொடுத்திருக்காங்க பவர் அவுட்லெட் யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க பவர் விண்டோ சுவிச்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஸ்ட்ராங் பாடி ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஹை ஸ்ட்ரென்த்து ஸ்டீல் வந்து பார்த்தோம் அறுபத்தி மூன்று சதவீதம் ஏஹெச்எஸ்எஸ் ட்வெண்டி ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க டூயல் ஃப்ரண்ட் ஏர் பேக்ஸ் வந்து சேஃப்டி சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க ஏபிஎஸ் வித் இபிடி டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க ரியர் பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க ரியர் பார்க்கிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க இம்பேக்ட் அல்லது ஸ்பீடு சென்சிங்ல வந்து டோர் லாக் அன்லாக் சென்சார் நீங்க வந்து கொடுத்துருக்காங்க ரியர் பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் சென்டிமீட்டரில் அட்வான்ஸ்டு கிளஸ்டர் வித் எம்ஐடி வந்து கொடுத்துருக்காங்க டே நைட் ஐஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க ஓஆர்விஎம் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மென்ட் வந்து கொடுத்துருக்காங்க பேசஞ்சர் வேண்டி மிரர் வந்து கொடுத்துருக்காங்க பிரேக் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் டைப் கொடுத்துருக்காங்க பேக்ல வந்து ட்ரம் டைப் வந்து கொடுத்துருக்காங்க ஃபியூவல் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க ஃபியூவல் டைப் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஐந்து லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்டீரியர் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் லென்த் வந்து மூவாயிரத்தி அறுநூத்தி பத்து எம்எம் கொடுத்துருக்காங்க ஓவரால் வித்து வந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து எம்எம் கொடுத்துருக்காங்க ஓவரால் ஹைட் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது எம்எம் கொடுத்துருக்காங்க வீல் பேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு எம்எம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டீரியர் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக் டயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஐந்து பார் எண்பது ஆறு பதினாலு ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஐந்து பார் எண்பது ஆறு பதிமூன்று ஸ்டீல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பார் எண்பது ஆறு பதினான்கு ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பேர் டயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஐந்து பார் எண்பது ஆறு பதிமூணு ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க டயர் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூப்லெஸ்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹோண்டாய் ரக பிரியர்களுக்கு வந்து இது ஒரு வர பிரசாதமாக வந்து அமையும் ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட மேகம் டிவியை நன்றி வணக்கம் டாட்டா பபாய்